பசங்க எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் வந்து தொழில்நுட்பமானது பல கட்டங்களாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு போகுது. இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எங்களால் எதையுமே செய்து முடிக்க முடியும், சாதிக்க முடியும். நிறைய விஷயங்களை வந்து எங்களால் இன்னும் இன்னும் மென்மேலும் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சு முன்னேறி போக முடியும். அதோடு நாங்கள் வந்து விரைவாக செயற்படக்கூடிய அனைத்து வசதிகளும் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம்னு சொன்னால், அந்த தொழில்நுட்ப சாதனங்களை சரி, அந்த தொழில்நுட்ப உபகரணங்களை சரி வாங்கிறதுக்கான பணமானது அதிகமாக தேவைப்படும். அப்படி நாங்கள் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோமானால், அந்த தொழில்நுட்பத்தை வச்சு எங்களால் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அதே சமயத்தில் வந்து இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், அதே பணம் எங்களோட கையில் அதிகமாக காணப்பட்டால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து அந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு குழுவை அமைச்சு ரிசர்ச் பண்ணி எங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படின்னு சொல்லி பார்த்தோமா இருந்தால், இப்போ ஒரு குழு இருக்குது, அந்த குழுவுக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றி ஆராயணும் என்ற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஆசைக்காக பணம் நிறைய தேவைப்படும். அந்த பணம் நிறைய தேவைப்படுற அந்த டைமில் வந்து அவங்க வந்து நிறைய பேரை வந்து மீட் பண்ணுவாங்க. இப்படியான ஒரு ரிசர்ச் நான் பண்ணணும், ஸோ எனக்கு வந்து இதுக்கு இவ்வளவு செலவாக போகுது, அந்த செலவை வந்து நீங்கள் பார்த்துப்பீங்களா, பார்த்துக்கிட்டா அந்த கண்டுபிடிப்புக்கான அதை ஆராயறதுக்கான முழு உரிமையும் வந்து நாங்கள் உங்களுக்கே தருவோம், நீங்கள் பணத்தை மட்டும் உதவி செஞ்சீங்கன்னா போதுமென்ற அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த ஒரு புது விஷயத்தை ஆராயணுமென்ற அந்த எண்ணம் வந்து கொண்டு வந்து விட்டுரும். அப்படி அந்த எண்ணம் வந்து கொண்டு விடைக்கல, எங்கள்கிட்ட வந்து அந்த பணம் இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்யலாம், அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கிறதோட அந்த கண்டுபிடிப்பு பூராவும் எங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு கண்டுபிடிப்பாக எங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். அப்படித்தான் இன்று பலதரப்பட்ட பணக்காரர்கள் தங்களுக்கு பிடித்த பல விஷயங்களை வந்து ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க, செயற்படுத்திக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் இன்னும் தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியான குழுக்களை அமைச்சு அப்படி ஒரு பணக்காரரை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அப்படி ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக தான் அந்த கண்டுபிடிப்பு இருக்க போகுது. அதனாடி அந்த கண்டுபிடிப்பை பற்றி நாங்கள் கண்டிப்பாக கதைச்சே ஆகணும். அந்த கண்டுபிடிப்பானது என்னோட பார்வையில் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை சொல்லி அதை நான் தெளிவுபடுத்த போகிறேன். நாங்கள் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எலான் மஸ்க் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தன்னோட அயராத உழைப்பால் இன்னைக்கு வந்து ஒரு தவிக்க முடியாத இடத்துல இருக்கிறவர் தான் எலான் மஸ்க். இவர் வந்து அதிக பணம் வச்சிருக்காரு, இன்னைக்கு பணக்காரர்கள் பட்டியலில் வந்து முக்கிய ஒரு இடத்துல இருக்கார். இவருக்கு வந்து பல ஆசைகள் இருக்கு, இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ரிச் மேனா நான் ஆகணும்னு சொல்லி அந்த ஒரு ஆசையை அவர் நிறைவேற்றிட்டார். அதோட அடுத்த கட்ட ஆசையாக அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை என்னன்னா, செவ்வாய் கிரகத்துல வந்து மனிதர்களை குடியேற்றணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதையும் தாண்டி அவருக்கு இன்னொரு ஆசை இருக்கு. அந்த ஆசைக்கான திட்டத்தை அவர் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குழு அமைச்சு அந்த விஷயத்தை வந்து அவர் சாதிச்சும் இருக்காரு. அந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். மனிதனோட மூளையில வந்து ஒரு சிப்பை பொருத்தி மனிதனை கண்ட்ரோல் பண்ற ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு சாத்தியமாகி இருக்கு. ஒரு மனிதன் ஒரு கம்ப்யூட்டர் போல செயற்பட்டா எப்படி இருக்கு? மனிதன்டா போல நீங்கள் நினைச்சிடாதீங்கோ, இயந்திர மனிதன் சொல்லி, இயந்திர மனிதன் எல்லாம் இல்லை, நான் இப்பொழுது ஒரு கம்ப்யூட்டராக செயற்பட போகிறேன். எப்படி இது சாத்தியமாக போகுது? சாத்தியமாயிட்டது எலான் மஸ்கால. அந்த கண்டுபிடிப்புக்கு பேர் நியூரோலிங். நியூரோலிங் என்ற ஒரு நிறுவனத்தை நம்ம எலான் மஸ்க் வந்து உருவாக்குறாரு. என்னத்துக்காகன்னு சொன்னா, மனிதனோட மூளையில சிப்பை பொருத்தி மனிதனை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பால நிறைய விஷயங்களை செய்யலாம். அதுல ஒரு விஷயமா கருதப்படுற ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா, மனிதன் வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் மூளை. மூளை இல்லாம மனிதன் வாழ முடியாது. மூளை செத்துருச்சுன்னா மனிதனோட ஆட்டமே சரி, கொண்டே புதைக்க வேண்டியதுதான், மற்ற பார்ட்ஸ்களை வந்து தானமா கொடுத்துட்டு. அப்படி இருக்கைகளை வந்து அந்த மூளையில வந்து ஒரு சிப்பை பொருத்தி அந்த மூளையில் இயங்காமல் இருக்கிற பல நரம்புகளை இயங்க வைக்கிறது, பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களை வந்து இயங்க வைக்கிறது, அப்படியான பல விஷயங்களை செய்யலாம்னு சொல்லி இந்த கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த நியூரோலிங் சிப்பை குறுகிய காலத்தில் அசுர வேகத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம எலான் மஸ்க். மருத்துவ உலகத்தில், நரம்பியல் மருத்துவத்தில் சவாலாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற விதமாக தான் மனித மூளைகளில் சிப்பொன்னை பொருத்தி அதை மனித எண்ணங்களோட செயற்படும் வகையில் ஒரு இணைப்பை உருவாக்கி அதை நடைமுறையில் சாத்தியப்படுத்துகிற நோக்கத்தில் இந்த நியூரோலிங் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக கடந்த ஆண்டில் மணிமுடியை விட சிறிய அளவில் இருக்கிற ஒரு சிப்பை நியூரோலிங் நிறுவனம் உருவாக்கி இருக்கு. இதை நேரடியாக மனித மூளையில் பொருத்தி சோதனை செய்ய முடியாதுன்ற காரணத்தால் ஒரு மனித குரங்கின்ற மூளையில் இந்த மைக்ரோ சிப்பை பொருத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டிருக்கு.
மனித குரங்கின் மூளையில பொருத்தப்பட்ட சிப் பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாடுகள் அமைப்பு மனித மூளையில இந்த சிப்பை பொருத்தி சோதனை செய்ய அனுமதி வழங்கியிருக்கு. விபத்தில் சிக்கி நரம்பியல் செயற்பாடு பாதிக்கப்பட்ட 29 வயதான நோலந்த் ஆர்பாக் என்ற இளைஞர் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவரோட மூளையில சிறிய அறுவை சிகிச்சை மூலம் நியூரோலிங் மைக்ரோசிப் பொருத்தப்பட்டிருக்கு. இதற்கு பிறகு சில நாட்கள்லேயே இவர் உடல்நிலை ஆரோக்கியம் தேர்ச்சி பெற்றிருக்கு. அதுக்கப்புறமா இவரோட மூளையில பொருத்தப்பட்ட சிப் மூலமாவே கம்ப்யூட்டர் மவுஸ் கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கு. இவருடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே கம்ப்யூட்டர் மவுஸின் கர்சர் டிஸ்பிளேவில் நகர துவங்கி இருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. அவர் யோசிக்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரியே அந்த கர்சர் வந்து நகர்ந்திருக்கு. இது வந்து எங்களுடைய எண்ணங்களோட வந்து இணைஞ்சு ஒரு விஷயத்தை வந்து ஆற்றலாக செய்து முடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குன்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் இதிலிருந்து தெளிவாகிற ஒரு விஷயமா இருக்கும். அதோட வந்து இது ஒரு மகத்தான வெற்றி. ஆனால் வந்து நியூரோலிங் திட்டம் இதற்காக உருவாக்கப்படலை. இன்னும் ஏராளமான அற்புதங்களை சாத்தியமாக்குற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த நியூரோலிங் திட்டம். இந்த சோதனையை இன்னொரு படி மேலே போய் அடுத்த கட்ட பாய்ச்சலாக மனித மூளையில் பொருத்தப்பட்ட சிப் உதவியோட ஒரு செஸ் கேமில் உள்ள காய்களை வந்து நோலந்த் ஆர்பக் அவருடைய எண்ணங்கள் மூலமாகவே நகர்த்த துவங்கியிருக்காரு. இது அடுத்த கட்ட வெற்றியாக பதிவு செய்யப்பட்டதோட இந்த செயலின் வீடியோ இணையதளங்களில் வைரல் ஆகியிருக்கு. அதோட இன்னும் சற்று நாட்கள்லேயே அடுத்த கட்ட சோதனைகளையும் நடத்த இருக்காரு நம்ம எலான் மஸ்க் அவர்கள். இறுதியாக நரம்பியல் கோளாறுகளால் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிற நபர்களை நடக்க வைக்கும் நோக்கத்தில் நியூரோலிங் இப்போது செயல்பட்டு வந்துட்டே இருக்கு. அது எப்படின்னு சொன்னால், பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த சிப்பை பொருத்துறது மூலமாக எழுந்து நடக்க முடியும் என்று நியூரோலிங் நம்புது. இதை விரைவில் சாத்தியமாக்கும் என்ற உறுதிப்பாடோட தெரிவிச்சிருக்காங்க. அதே போல நரம்பியல் கோளாறால் தவிக்கிற மனிதர்களுக்கு இது மூளை அலைவரிசை மூலம் கம்ப்யூட்டர்களை கட்டுப்படுத்தும் சக்தியையும் வழங்கும் என்று நியூரோலிங் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இதெல்லாத்தையும் பார்க்கல, நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பார்க்கணும். எப்படின்னு சொன்னால், ஒரு மனித மூளையை வந்து ஒரு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மனிதனுக்கு முக்கியமாக தேவையான ஒரு விஷயம் எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் வந்து சரியா இருந்தா எங்களை எதுவுமே அணுகாது. அந்த எண்ணங்களை கொண்டு எங்களை நாங்களே பலமாக்குற ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். எப்படின்னு சொன்னா, மனிதனோட ஒவ்வொரு நரம்பும் மூளையோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. அப்படி அந்த நரம்புகள் செயலந்திருக்கேக்குள்ள வந்து இந்த மூளைக்கு நாங்கள் சொல்ற பல விஷயங்கள் தான் எங்களை செயற்பட வைக்கும். அப்படி செயற்படைக்குள்ள இந்த சிப்பை பொறுத்து இந்த சிப் மூலமா நம்மளுடைய மூளையை கண்ட்ரோல் பண்ணிக்கல என்ன விஷயம் நடக்க போதுன்னு சொன்னா, எங்களுடைய ஒரு மூளை நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த சிப்பில் நாங்கள் கொடுக்குற ஒரு கோடிங் மூலமாக செய்ய போகுது. இயற்கைக்கு மாறான இந்த கண்டுபிடிப்பு எவ்வளவு தூரத்துக்கு மனிதர்களை இட்டு செல்ல போதுன்றதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பல பேர் பல கட்ட நோய்களால் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க, தன்னுடைய வாழ்நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இது ஒரு மறுபிறவியை கொடுக்கும் என்பதை நினைத்து சந்தோஷப்படுவதா, அல்லது இயற்கைக்கு முரணாக நடக்கும் இந்த செயலால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்பதை நாங்கள் காலப்போக்கில் தான் பார்க்க முடியும். என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு சென்றாலும் எமது பிறப்பு இறப்பு என்பது இயற்கையின் நியதி. அதை யாராலும் மாற்றி எழுத முடியாது. மேலும் இதை போன்ற பல காணொளிகளை கண்டுகளிப்பதற்கு எமது பசங்க FM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.